ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லோரும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக படிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை யார் விட்டுருக்காங்கன்னா, ஜிப்மர்லேருந்து விட்டுருக்காங்க. ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். எப்போது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, June 10, 2024 வெளியிட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 ஒரு போஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஒர்க்கிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 33,040 பர் மந்த் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ICMR. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கணேசன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்கன்னா மெடிக்கல் ஆன்காலஜி பற்றி எடுக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மெடிக்கலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் மெடிக்கல் ஃபீல்ட் ரிசர்ச் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ் பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஃப்ளூயண்ட்டாக வரணும்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா இன்ட்ராக்ஷன் வித் பேஷண்ட் கூட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு, கிளினிக்கல் ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் இன் கேன்சர் ஃபீல்டு ஆர் வித் கேன்சர் பேஷண்ட். கேன்சர் ட்ரீட் பண்ணுற இடத்துலையோ இல்லை பேஷண்ட் கூடயோ இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆன்காலஜி. ஆன்காலஜினாலே கேன்சர் பற்றி தான். இந்த ஜாபுக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி இமெயில் பண்ணால் போதும். அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க கொடுத்த ஃபார்மெட்டில் தான் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். நாம் இஷ்டத்துக்கு அனுப்பக்கூடாது. நாம் வேறு ஃபார்மெட்டில் அனுப்பிச்சோன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், நம்ம மெயில் பண்ணும்போது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு அனுப்பணும். எப்படி மெயில் பண்ண அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம், தென் போஸ்ட் நேம், அடுத்து இயர் ஆஃப் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள், ஜேம்ஸ் டிஇஓ 2023 அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் மெயில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 24, 2024 நைட்டு 10 PM சென்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணதும் அவங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் விடுவாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூ, அப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்லேயுமே என்னென்ன போர்ஷன்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமும் என்றைக்குன்னு டேட் கொடுத்துருக்காங்க. July 30, 2024 9:00 வைக்கிறாங்க. இன்டர்வியூக்கான லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜி, SS பிளாக், ஜிப்மர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். அப்ளிகேஷனுக்கான ஃபார்மேட்டை A4 சைஸில் ப்ரிண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. பிளாக் லெட்டர் தான் யூஸ் பண்ணுமா, அப்போ கேபிட்டலில் தான் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளூ பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த். அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் ஏஜ் என்ன, உங்களோட செக்ஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா, நேஷனாலிட்டி, ரிலிஜியன், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், ஸ்டாப்லர்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை கேட்டிருக்காங்க. அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அட்ரெஸை பின்கோடோட ஃபுல்லாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் கேட்டிருக்காங்க. உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸி இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். கான்வர்சேஷன் மட்டும்தான் தெரியுமா இல்லை ரீடிங் ரைட்டிங் எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த யூனிவர்சிட்டியாக, போர்டா இல்லை இயர் பாஸிங், மார்க்கு, சப்ஜெக்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்க. இதுக்குள்ள நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்னவா ஒர்க் பண்ணீங்க,
எவ்வளோ நாள் டியூரேஷன் கேட்டிருக்காங்க, அவங்க ஜாப் பற்றியும் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் ஏற்கனவே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறீங்க. இதில் அவங்க கிராஸ் செக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணுன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, இதுக்கு ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று காப்பி வச்சா போதும். ஏஜ் ப்ரூஃபுக்காக உங்களோட மார்க் ஷீட் இல்லைனா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. அடுத்தது உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் கிராஜுவேட்டா இல்லை டிப்ளமாவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் என்னவோ வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அட்டாச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணணும். நேம் வந்து பிளாக் லெட்டரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க, டேட் அண்ட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிடணும். இந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. மெயில் அனுப்ப வேண்டிய ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மெயிலுக்கு ஐடிக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.